வணக்கம். இது விஷாரத் பூர்வார்த் தமிழ் இலக்கிய கரும்பு. இதுக்கு நம்ம முன்னுரை எப்படி எழுதுறோம்னா, ஒரு நாட்டின் பழமையின் பெருமையை காட்டுவது இலக்கியம். நம் முன்னோர் நமக்கு கொடுத்து விட்டு போன கருவூலம் இலக்கியம். அது கூறும் கரும்பின் சிறப்பை பற்றி இக்கட்டுரையில் விரிவாக காண்போம். பொருள்: ஒரு நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பு, இரண்டும் ஒரு நிலத்துக்கு அழகு. இவ்விரண்டினுள் கரும்பினை இவ்வுலகிற்கு கொணர்ந்தவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் நெடுமான் அஞ்சியின் முன்னோர் என தங்கம் நிகர் சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய புறநானூர் கூறுகிறது. ஒரு நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், இந்த ரெண்டில் கரும்பினை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? கடையிலில் வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் நெடுமானஞ்சியினுடைய முன்னோர்கள். இது சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய புறநானூறு கூறுகிறது. இத்தகைய கரும்பு பல்வேறு இலக்கியங்களில் பாங்குற எடுத்தாளப்படுகிறது. தமிழ்நாட்டு சாக்ரட்டிஸ் என போற்றப்படும் திருவள்ளுவர், கீழோர் நன்கு ஒறுக்கப்பட்ட பின்னரே பயன்படுவர் என்பதை கூற வருங்கால், ஆலையில் இட்டு பிழிய சாறு தரும் கரும்பையே ஓமையாக கூறுகிறார். சக்கையா பிழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது தான் அவர் சொல்றது. ஆலையில் இட்டு பிழிய சாறு தரும் கரும்பை தான் அவர் ஓமையாக கூறுகிறார். ஜெகவீர பாண்டியன் தாம் இயற்றிய குமரேச வெண்பாவினுள் திருக்குறள் கருத்தை பின்பற்றிய அவரும் தன்னுடைய கருத்தை கூறுகிறார். இதில் முன்னுரை வந்து ஒரு நாட்டின் பழமையின் பெருமையை நமக்கு காட்டுறது இலக்கியம். அந்த இலக்கியம் நமக்கு விட்டு போன விஷயங்களை நாம் சொல்கிறோம். அதில் கரும்பு எப்படி வந்துச்சு, அதியமான் நெடுமானஞ்சியினுடைய முன்னோர்கள் காலத்தில் வந்தது. திருவள்ளுவர் வந்து கரும்பை கீழோர் ஒறுக்கப்படும் விஷயத்தை சொல்கிறாரு. சேகவீரபாண்டியன் தாம் இயற்றிய குமரேச வெண்பாவில் திருவள்ளுவர் கருத்தையே பின்பற்றி, பாண்டவர் சொல்லக்கூடாத துரியோதனன் அவர் சொல்ல கொடுத்தான். அதாவது பாண்டவர் சொல்லக்கூடாத துரியோதனன் அவர் கொல்ல கொடுத்தான் என்று கூற வருகிறார். கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற தொடரையே காட்டுகிறார். நீதி நூல்களில் ஒன்றாகிய நாலடியார் நற்குடி பிறந்தார், எவ்வளவு வருந்தினும் இகழினும் மனம் மாறுபடாத தீய சொற்களை ஒருபோதும் கூறமாட்டார், நன்மையையே புரிவார். நன்மையை புரிவார் என்பதை கூற வருங்கால், கரும்பை கடித்தும் இடித்தும் சாறு கொண்டாலும் அது இன்சுவையையே தரும் என்ற தொடரை காட்டுகிறது. அருளாளர்கள் இறைவனை கரும்பு என்று கூறுகிறார்கள். நாடு போற்றும் திருநாவுக்கரசர், கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனார். கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனார் என்று போற்றுகிறார். திருப்புரம்பியத்தில் எழுந்தருளியுள்ள அம்பிகையின் பெயரே கரும்படு சொல்லம்மை. ஒரு அம்பிகையின் பெயர் வந்து கரும்படு சொல்லம்மை ஆகும். இலக்கியங்களில் காமனும் கரும்பு வில்லி என்றும் கரும்பு வில்லோன் என்றும் போற்றப்படுகிறான். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படும் துறைமங்கலம் சிவப்பிரகாசர் உயிர் துறந்தபோது அவர் பிரிவு ஆற்றாது உடன் பிறந்த தம்பியாம் வேளையர் தாம் சந்ததியின்றி கரும்பின் கணுவோல் இருந்து துயர் உறுகிறேன் என்று கரும்பையே எடுத்தாளுகிறார் ஓமையாக. அடுத்து, கொல்வேல் என்பவரால் இயற்றப்பட்ட பெருங்கதை என்ற நூலில் கரும்பின் ஊரல் எனப்படும் கல்வகை ஒன்று கூறப்படுகிறது. கரும்பின் ஊரல் என்ற கல்வகை,
அழகிய சொக்கநாதர் என்ற அருந்தமிழ் புலவர் மயிலையும் கரும்பையும் காட்டி இரட்டுற மொழிதலாக பாடப்பெற்ற பாடல் ஒன்றில் உடலில் கண்களை பெறுதல், மன்மதன், முருகன் என பொருள் தரும் வேளால் விரும்பப் பெறுதல், தோகை பெறுதல், அசைந்தாடுதல் போன்ற பொதுவான தன்மைகளால் மயிலும் கரும்பும் ஒன்று என்று கூறுகிறார். மயிலோட கரும்பை ஒப்பிட்டு கூறுகிறார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று கூறி ஒட்டுடன் பற்றின்றி உலகத் துறந்த பட்டினத்தாரும் திருவொற்றியூர் பெருமானை திருக்கரும்பாகவே தீங்கரும்பாகவே காட்டுகிறார். அடுத்து ஓங்கு புகழ் ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு என அவர் கூறும் மாண்பே மாண்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளில் மங்காத இடம் பெறுவது கரும்பு. தெய்வ மனம் கமழும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் திருமுனைப்பாடி நாட்டில் ஆறு போல பெருகி வரும் கருப்பஞ்சாறு ஆங்காங்கு மலைகளை உடைப்பதாகவும் அவ்வெள்ளத்தை கரும்பின் கட்டியாய் வெள்ளக்கட்டியாய் அடைப்பதாகவும் பேசுகிறார். இறுதியாக நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் பாரதியாரால் போற்றப்படும் சிலப்பதிகாரத்தில் வரும் காப்பிய தலைவனாக கோவலன் புதுமணம் கொண்ட கோவலன் தன் மனைவியாம் கண்ணகியை பாராட்டும் போது மாசறு பொன்னே பழம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே என்று பாராட்டும் திறத்தை நாடறியும் ஏடறியும். கரும்பின் சுவையை கரும்பின் திறத்தை கரும்பை பற்றி இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் கூறுகின்றன என்பதை பற்றி நாம் இதில் பார்க்கிறோம். கரும்பு கரும்பினுடைய தோற்றம் என்ன? கரும்பினுடைய தோற்றத்தை பற்றி புறநானூறு என்ன சொல்லுது? கரும்பினுடைய தோற்றம் எங்கிருந்து இலக்கியத்தில் வந்துச்சு? அதிகமான் நெடுமானஞ்சியினுடைய முன்னோர்கள் கரும்பின் சுவையை பற்றி கூறியது, அவர்களால் உருவாக்கப்பட்டது. திருவள்ளுவர் கீழோர் ஒறுக்கப்பட்ட பின்னரே பயன்படுவர் என்பதை ஆலையில் இட்ட கரும்பை உவமையாக கொண்டது. குமரேசவன்பாவின் திருக்குறள் கருத்தை பின்பற்றி பாண்டவர் சொல்லக்கூடாத துரியோதனன் அவர் கொல்ல கொடுத்தான் என்று கூற வருகிறது. கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று தொடர் நாலடியார் கூறியது. கரும்பை இடித்தாலும் சாறு கொண்டாலும் அது இன்சுவையை தரும் என்று நாலடியார் வரியல். திருநாவுக்கரசருடைய கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனார் என்ற சொல், கரும்படு சொல்லம்மை என்ற அம்பிகையின் பெயர், காமனும் கரும்பும் என்ற தலைப்பு, கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படும் துறைமங்கலம் சிவபிரகாசர் உயிர் துறும்போது அவரது உடன் பிறந்த தம்பி கரும்பின் கனவுக்கு அந்த தனது துயரை சொல்வது, கொங்குவேல் என்பவரால் இயற்றப்பட்ட பெருங்கதையில் கரும்பின் ஊரல் எனப்படும் அந்த கல்வகையை சொல்வது, பிறகு அழகிய சொக்கநாதர் என்ற அருந்தமிழ் புலவர் மயிலையும் கரும்பையும் இரட்டுற மொழிதலாக பயன்படுத்தியது, காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே என்று கூறிய பட்டினத்தார் உலக பற்றுகளை கரும்போடு தீங்கரும்பாக சொல்வது, திருவொற்றியூர் பெருமானை தீங்கரும்பாக சொல்வது, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மங்காத இடம்பெறுவது கரும்பு என்று சொல்லி, கோவலனை சொல்லி முடிவில் முடிவுரையாக இவ்வாறு இலக்கியம் கண்ட இன்பக் கரும்பு படிக்க படிக்க இன்ப சுவை தரும் என்றால் அது பெருமையுடையது என்று முடிக்க வேண்டும்.